ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போறோம் அப்ப அதேதான் இதோட கண்டினியூஷன்ஸ் அதே பெருக்கல் பலனை காண்க
புரியுதா பேக்கி ஆச்சா பாருங்க இதுல ஏதாவது லைக் டேர்ம்ஸ் இருக்கும் பாருங்க அதாவது ஒரே வேரியபிள் ஒரே மாறி கொண்ட டேர்ம் இருக்கான் பாருங்க x ஸ்கொயர் இருக்கு உங்க எங்கயாவது x ஸ்கொயர் இருக்கா x இருக்கு இந்த டேர்ம்ல எங்கயாவது x இருக்கா இங்க இருக்கு பக்கத்துல பக்கத்துல இருந்தா அது ரெண்டையும் கூட்டிக்கலாம் கூட்டணும்னா ஒரே குறியா தான் கூட்டிக்கலாம் வெவ்வேறு குறியா இருந்தா என்ன பண்ணிக்கலாம் கழிச்சு ஒரு டேர்மா மாத்திக்கலாம் ஒரு ரூபாய் கொண்டு வந்துக்கலாம் ரெண்டு ரூபாய் இருக்குல்ல அது வந்து ரெண்டுமே வேரியபிள் என்ன ஒன்னா இருக்கு அதோட மாறி என்ன இருக்கு ஒன்னா இருக்கு நீ எக்ஸ் இருக்கு நீ எக்ஸ் இருக்கு அப்ப அதை கூட்டணும்னா கூட்டிக்கலாம் கழிக்கணும்னா கழிக்கலாம் பாருங்க குறி ரெண்டையும் பாருங்க குறி ரெண்டு வெவ்வேறையா இருக்கு குறி ரெண்டு வெவ்வேறையா இருந்துச்சுன்னா கழிச்சுக்கணும் குறி ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா மட்டும்தான் கூட்டிக்கணும் குறி ரெண்டும் வெவ்வேறையா இருக்கு அப்ப கழிச்சுக்கலாம் நான்கு எக்ஸ் ஸ்கொயர் இப்ப கழிச்சுட்டு பெரிய நம்பர் குறி போட்டோம் பெரிய நம்பர் குறி மைனஸ் எட்டுல இருந்து ஆறு போச்சுன்னா ரெண்டு எக்ஸ் மைனஸ் பன்னிரெண்டு மூஞ்சுங்களை கணக்கு எடுத்துட்டு இதே மாதிரி இன்னொரு கணக்கு போடலாம் ரெண்டு எக்ஸ் எடுத்து இதான பெருக்கிக்கணும் அடுத்து ரெண்டு எக்ஸ் எடுத்து நாலு எடுத்து மூணு எடுத்து இதான பெருக்கணும் அடுத்து இது எடுத்து இதால பெருக்கணும் புரிஞ்சுதா இப்ப பெருக்கி இந்த மாதிரி ஒரே டேர்ம் பக்கத்துல பக்கத்துல இருந்துச்சுன்னா அதை கூட்டணும்னா ரெண்டு குறியும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கூட்டிக்கலாம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா கழிச்சுக்கலாம் எட்டுல இருந்து ஆறு போச்சுன்னா ரெண்டு இப்போ அதை கழிச்சு இந்த அஞ்சு வந்தாச்சு புரிஞ்சுதுங்களா இந்த கணக்கு மாதிரி இன்னொரு கணக்கு போடலாமா x minus 5 into 2 into x minus 1 ஓ இது இன்னொரு டைப் ஆஃப் சென்ஸ் ஓகேங்களா இது எப்படின்னு பாருங்க இதுவும் அதே தான் ஃபர்ஸ்ட் பெருக்கிக்கணும் வெளியில இருக்கிற நம்பரா உள்ளார இருக்கிற நம்பரால பெருக்கிட்டு அதுக்கப்புறம் அது ரெண்டையும் பெருக்கிக்கணும் ஏன்னா பெருக்கி எப்படின்னா இடையில கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் பெருக்கிக்கலாம் வெளியில இருக்கிற நம்பர் எடுத்து உள்ளார இருக்கிற ரெண்டு நம்பரால பெருக்கிக்கலாம் அதுக்கப்புறம் தான் அஞ்சு கண்டுபிடிச்சு அது ரெண்டையும் பெருக்கிக்கணும் வெளியில இருக்கிற நம்பர் என்ன மூணு எக்ஸ் ஆல பெருக்கும் போது மூணு இன்ட்டு எக்ஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு அஞ்சு ஓகேவா பிராக்கெட்டா க்ளோஸ் பண்ணிக்கலாம் பெருக்கல் இந்த எடுத்து இதை பெருக்கிறோம் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இன்ட்டு ஒன்று புரிஞ்சுதுங்களா கொஞ்சம் பெருக்குங்க மூணு இன்ட்டு எக்ஸ் மூணு எக்ஸ் மூவச்சு பதினஞ்சு இது ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ஓ ரெண்டு ரெண்டு இப்ப இது ரெண்டையும் பெருக்கணும் புரியுதுங்களா இப்ப என்ன செய்யணும் இது ரெண்டையும் பெருக்கணும் ஃபர்ஸ்ட் வெளியில இருக்க ஒரு நம்பர் எடுத்து உள்ளார இருக்கிற ரெண்டு நம்பரால பெருக்கிக்கணும் மூணு இன்ட்டு எக்ஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு இன்ட்டு அஞ்சு அதே மாதிரிதான் இதுவும் வெளியில இருக்க ஒரு நம்பர் எடுத்து உள்ளார இருக்கிற நம்பரால பெருக்கிக்கிறோம் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று மூணு இன்ட்டு எக்ஸ் மூணு எக்ஸ் மூணு பதினஞ்சு ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ஓ ரெண்டு ரெண்டு இப்ப இது ரெண்டையும் பெருக்கிக்கிறோம் இதை என்ன பண்ணோம் இடையில என்ன குறி இருக்கு பெருக்கல் குறி இருக்கு கூட்டல் குறியா இருந்துச்சுன்னா அது என்ன மாதிரி பண்ணணும் இது பெருக்கல் குறியா இருக்கிறதுனால பெருக்கி தான் எப்படி இருக்கிறது பாருங்க முன்னாடி பார்த்தாலும் அதே மாதிரி வெற்றி தாள பெருக்கிக்கணும் வெற்றி தாள பெருக்கணும் வெற்றி தாள பெருக்கிக்கணும் வெற்றி தாள பெருக்கி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு குறியை வெளியில எடுத்து போட்டு முப்பதையும் ஆறையும் போட்டுக்கலாம் முப்பத்தி ஆறு எக்ஸ்
plus 30 புரிஞ்சதுங்க அந்த கணக்கு எப்படிட்டு புரியதா rx2 36x 30 இந்த மாடல் புரிஞ்சதா அடுத்த மாடலுக்கு போலாம் Thank you.
plus into minus minus இந்த பேருக்கு நான் 4 y power 2 y power 1 ரெண்டுமே சேம் மாதிரி அப்ப அத என்ன பண்ணிக்கலாம் ஒரு y-ய வெளிய எடுத்து போட்டு பவர் ரெண்டை கூட்டிக்கலாம் 2y உடனே கூட்டினா 3 அப்ப ஆன்சர் minus 12 y cube minus 12 y cube புரிஞ்சுதுங்களா இப்ப இதுவும் இதே மாதிரி தான் இத எடுத்து பெருக்குங்க plus into minus minus i 2 10 x square வந்து இங்க x இருக்கு அப்ப x cube y 1 தான் இருக்கு அப்படி வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியும்ல இங்க இருக்குது அதே தான் இங்க பெருக்கிக்கணும் இங்க பெருக்கிக்கணும் இங்க பெருக்கிக்கணும் ஓகேவா இப்ப போட்டாச்சு ஃபர்ஸ்ட் டைம் போட்டாச்சு இப்ப செகண்ட் டைம் மைனஸ் இது மைனஸ் பிளஸ் 3 2 6x y மைனஸ் இது மைனஸ் பிளஸ் இ 3 ஆனது x y அப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா புரியுதுங்களா அதே மாதிரி இத போடுங்க பார்க்கலாம் பிளஸ் இன் பிளஸ் பிளஸ் தான் 5 1 தான் இருக்கு ஆனா x மட்டும் 1 இருக்கு பாருங்க x பவர் 3 அடுத்து பிளஸ் இன் மைனஸ் மைனஸ் 5x y ஸ்கொயர் பிளஸ் இன் பிளஸ் பிளஸ் 5x ஸ்கொயர் y 5x ஸ்கொயர் y ஏனா x வந்து 2 டைம்ஸ் இருக்குனால x ஸ்கொயர் y 1 டைம் இருக்குனால 1 டைம் தான் ஆனா இங்க பாருங்க பிளஸ் இன் மைனஸ் மைனஸ் 5 x 1 டைம் இருக்கு ஆனா y 2 டைம்ஸ் இருக்கு அப்ப 5 x y ஸ்கொயர் புரிஞ்சுங்களா இது எப்படி இப்ப பேருக்கு நல்லா புரிஞ்சிருக்கோங்க எல்லாத்துக்கும் இப்ப பக்கத்துல போடாங்களா பக்கத்துல எப்படி வந்துச்சு பார்க்கலாங்களா எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லி தரேன் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் போயிடலாம் பகுத்தல் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் பகுத்தல் இருக்க சம்ஸ் எல்லாமே ஒரு வகுத்தல்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் வகுத்தல்னா என்ன சொல்லுவோம் வகுத்தல் என்பது பெருக்களின் தலைகீழ் வடிவம் பெருக்களின் தலைகீழ் வடிவம் நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஒரு உறுப்பு கோவையை ஒரு உறுப்பு கோவையால வகுக்க போறோம் அதை பார்க்கலாம் ஈரு உறுப்பு கோவையை ஒரு உறுப்பு கோவையால வகுக்க போறோம் இப்போ வகுத்தல் எப்படி இருக்குன்னு பாரு வகுத்தல் ரொம்ப ரொம்ப ஈஸியானது நெருக்கடிதத்திலே கூட்டல் கழித்தல் பெருக்களை விட வகுத்தல் வந்து அவ்வளவு ஈஸியா நம்ம வகுத்தரலாம் ஓகேங்களா பார்க்கலாமா வகுத்தல் என்பது பெருக்களின் தலைகீழ் வடிவம் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் நம்ம நடத்துறோம் 10p³/5p² ஒரு கோவை ஒரு கோவையால வகுக்க போறோம் இப்ப 10p³ வகுக்கலாங்களா இப்ப பாருங்க இதுக்கு என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் ஒன் டைம் நான் சொல்லும் போது நான் சொல்லியிருக்கேன் PQ அப்படிங்கும் போது PC டைம்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் 5 × p² போது P வந்து 2 டைம்ஸ் போடணும் இதுதான் இது ஏன்னா PQ போகும்போது V 3 டைம்ஸும் p² போது P வந்து 2 டைம்ஸ் போடணும் இப்போ நம்ம இது பண்ணலாமா கேன்சல் பண்ணலாமா பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் நம்பர்ஸையும் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்புறம் வேரியபிள் வேரியபிளையும் கேன்சல் பண்ணிக்கலாம் ரெண்டும் பாருங்க கேன்சல் பண்ண நம்மளால முடியும் கேன்சல் பண்ண முடியலன்னா அப்படியே விட்டுடலாம் கேன்சல் பண்ண முடியலன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படியே விட்டுக்கலாம் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு 10 ஒரு பி கேன்சல் ஒரு பி கேன்சல் அப்ப நம்மளோட ஆன்சர் 2p அப்ப நம்மளோட ஆன்சர் என்னது 2p புரிஞ்சுதுங்களா அது எப்படின்ட்டு இன்னொரு சம் போடலாமா பாருங்க அதே மாதிரி y cube போகும்போது y 3 times apply பண்ணணும்
அடுத்து தான் நான் வச்சிருக்கேன் c இந்த x எத்தனை டைம் 2 டைம்ஸ் y எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸ் z எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸ் அடிக்கலாமா பண்ணமா போய் இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் அடிக்க முடியுமா பாருங்க அடிக்கலாம் 3 x 24 ஒரு x ஒரு x ஒரு x ஒரு x நெக்ஸ்ட் x இல்ல y y கேன்சல் y y கேன்சல் நெக்ஸ்ட் z z கேன்சல் z z கேன்சல் இப்ப கேன்சல் பண்ணாம இருக்குறத எடுத்துடுங்க கேன்சல் பண்ணாம இருக்குது என்ன வேணும் 8 ஒரே ஒரு x ஒரே ஒரு y z இல்ல 8 ஒரு x இருக்கு ஒரு y இருக்கு வேற எதுமே இல்ல டினாமினேட்டர்ல எதுமே இல்ல அப்ப இவர் ஆன்சர் is ahxy புரிஞ்சுங்களா இப்ப இந்த ஒரு மெத்தட் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஃபார்ம் போடாம ஷார்ட் ஃபார்ம் எப்படி நம்ம வகிக்கிறது பார்க்கலாம் பாருங்க இன்னொரு மெத்தட் நம்ம போட்டு பார்க்கலாம் அடுத்த டிவிஷன்ஸ் பாருங்க x cube y cube z cube divide x y z and m divide x y z m divide பண்ணலாம் x cube y cube z cube divide x y z m பாருங்க ஒரு x க்கு ஒரு x போச்சுனா பேலன்ஸ் டு x இருக்கும் ஒரு y க்கு ஒரு y போச்சுனா பேலன்ஸ் டு y இருக்கும் ஒரு z க்கு ஒரு z போச்சுனா பேலன்ஸ் ஆனா m வந்து இங்க கிடையாது அதனால m அடிக்காம அப்படியே வச்சுக்கணும் இப்போ இத போடு பார்க்கலாம் x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் divided by m divided by m ஏன்னா டினாமினேட்டர்ல இது வரைக்கும் உங்களுக்கு நம்பர் இல்லாம இருந்துச்சு ஆனா இப்போ வந்து டினாமினேட்டர்ல நம்பர்ஸ் இருக்கு m அப்ப உங்களோட ஆன்சர் x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் டிவைடட் பை m ஓகேவா புரிஞ்சுதுங்களா அப்படிங்க அதாவது இருக்க கூடிய வேரியபிள் மட்டும் தான் நம்ம அடிக்க முடியும் இல்லாத ஒண்ணை வந்து நம்ம வந்து அடிக்கவே முடியாது இருக்கிறத மட்டும் நம்ம அடிக்க முடியும் புரிஞ்சுதுங்களா அப்படிங்க அடுத்த
27y cube divide 3y. இதைய பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் வகுத்தல் ஃபுல்ல நமக்கு ஈஸி தான் 27y cube divided by 3y 1 3 3 9 3 is 27 1y க்கு 1y கேன்சல் ஆயிடுச்சு பேலன்ஸ் என்ன இருக்கு 2y மீதி இருக்குது 9y ஸ்கொயர் புரிஞ்சீங்களா 1 3 3 9 3 is 27 1y க்கு 1y கேன்சல் ஆயிடுச்சு பேலன்ஸ் என்ன இருக்கு 2y இருக்கும் அப்ப நம்மளோட ஆன்சர் 9y ஸ்கொயர் 9y ஸ்கொயர் புரிஞ்சீங்களா அந்த கணக்கு எப்படிட்டு இப்ப பார்க்கலாம் Second type of sensor. Kurtuko, yang ada sama sekurtuko, yang ada nida, ada hak klasik, yang ada di muncul,
okay, nah, in the mistakes lama, the symbols are very important. Nama itu ஒரு sama ada di mana, ada juga kuri symbols sendal itu very important. Apa nah, enak untuk kita symbol potong ke, apa yang ada pada correcta, ada di, baca kau mau, ini sama adik kiri practice panik deh, nama sama enak sendal adik kiri, nama practice panik deh, sendal nama maths potong ke orang, maths is practice very important.